மருத்துவக் கல்லூரி இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்படும் இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்களில் அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கப்படும் மருத்துவ இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்பட வேண்டிய ஐம்பது சதவீத இடங்களை வழங்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் அதனை செயல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஆகியவை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன மருத்துவ கவுன்சிலின் விதிகளின்படி ஒவ்வொரு மாநிலமும் இளநிலை மற்றும் பட்டய படிப்புகளில் பதினைந்து சதவீத இடங்களையும் முதுகலை படிப்புகளில் ஐம்பது சதவீத இடங்களையும் மத்திய தொகுப்புக்கு ஒதுக்குகின்றன ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இடங்களை நிரப்பும்போது அந்தந்த மாநிலங்களில் இடஒதுக்கீட்டு கொள்கையின்படி அவற்றை நிரப்ப வேண்டும் என மருத்துவ கவுன்சிலின் விதிமுறைகள் இருக்கின்றன தமிழகத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக அறுபத்து ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது இதில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீத இடங்கள் வழங்கப்படுகின்றன ஆனால் அகில இந்திய அளவில் இடங்களை நிரப்பும்போது போது மாநில இடஒதுக்கீடு கொள்கையின்படி இடங்கள் நிரப்பப்படுவதில்லை என திமுக தொடர்ந்திருந்த வழக்கில் கூறப்பட்டிருந்தது மாநில அரசுகள் அளிக்கும் இடஒதுக்கீடு ஒருபுறம் இருக்க மத்திய அரசின் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டின் மத்திய கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் கூறுவதன்படி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கூட அளிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது ஆகவே அகில இந்திய பிரிவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான மருத்துவ முதுகலை இடங்களை நிரப்புவது தொடர்பான முடிவுகள் மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கின் முடிவு தெரியும் வரை மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் இந்த ஆண்டு இளநிலை நீட் தேர்வுகள் தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் இடைக்கால உத்தரவு கோரப்பட்டிருந்தது இந்த ஆண்டு மாநிலங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒதுக்கிய இடங்களை நிரப்புவது தொடர்பாக மே ஒன்பதாம் தேதி பதிப்பிக்கப்பட்ட முடிவுகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் மாநில அரசு ஒதுக்கும் இடங்களில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இந்த வழக்கில் இணைந்திருந்தன இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி எல் நாகேஸ்வர ராவ் தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோருக்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன இது அசாதாரணமானது ஆனால் இடஒதுக்கீடு அடிப்படை உரிமை இல்லை என உச்சநீதிமன்றம் கருதுகிறது என குறிப்பிட்டார் ஆனால் மனுதாரர்கள் விரும்பினால் உயர்நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் தேடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இதையடுத்து மனுதாரர்கள் தங்கள் மனுக்களை விலக்கிக் கொண்டனர் இதற்கிடையில் திமுகவின் சார்பில் அதன் செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் வழக்கறிஞர் வில்சன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் அதில் தமிழகத்திலிருந்து அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்ட இடங்களில் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை வழங்க உத்தரவிட வேண்டுமென கோரியுள்ளார்